ஒசூர் மக்களுக்கு வணக்கம். நான் பைரவி சிவா, பைரவி டிசைன் அண்ட் ஸ்கில் அகாடமிங்கிற நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கேன். புத்தக கண்காட்சி ஒசூரில் ரொம்ப பிரபலமான ஒரு நிகழ்வு. பல வருடங்களாக தொடர்ந்து இதை செயல்படுத்தி சாத்தியப்படுத்திட்டு இருக்கிற அந்த குழுவுக்கு முதல்ல என்னோட நன்றியோட இந்த அறிமுகத்தை ஆரம்பிக்கிறேன். புத்தகங்கள் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கியிருக்கு. அந்த வகையில் ஆரம்ப காலங்களில் நான் படித்த புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது புத்தகம் தானாங்கிற அளவுக்கு கூட இருந்திருக்கு. அந்தளவுக்கு தேடி தேடி வாசித்த விஷயங்கள் உண்டு. சின்ன வயசுலேருந்து, ரொம்ப சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா பூங்கொழியிலேருந்து ஆரம்பித்தது, கோகுலம் அந்த மாதிரி பத்திரிகைகளில், சிறார் இலக்கியங்களில் ஆரம்பித்தது. வயது முடிந்து ஓரளவு வேலைக்குன்னு போக ஆரம்பித்த போது கொஞ்சம் கிடைக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நேரங்களில் கூட வாசிக்கிற அனுபவம் எனக்கு இருந்தது. அந்த வகையில் சிங்கப்பூரில் பல வருடங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். அந்த டைமில் இந்த புக்கில் தான் நான் மறுபடியும் என்னோடய வாசிப்ப ஆரம்பித்தேன். பாரதி ஞானபீட பரிசு பெற்ற இளைஞன் சித்திரப்பாவை, ஒரு ஓவியனின் கதைங்கிறதுனால கொஞ்சம் கனெக்டடாக இருந்தது. இதை வாசிக்க ஆரம்பித்தோம். ஓசோ புத்தகங்களாக இருக்கட்டும், அதுக்கு இல்லாமல் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான புத்தகங்கள்னால் இந்த புத்தகங்களில் சொல்லலாம். ஒரு யோகியின் சுயசரிதைங்கிற புத்தகம். இதை இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்தும் போது கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாமல் இப்படி ஒரு புத்தகம் தாய். இது இந்த புத்தகம்லாம் படிக்கும்போது உண்மையிலே ஒரு ஓரளவு மெச்சூர்டாக இந்த வாழ்க்கையை பார்க்குறதும் சமூகத்தை பார்க்குறதுக்குமான அனுபவமும் இந்த புத்தகம் மூலமாக கிடைச்சிது. என் துறை சார்ந்த புத்தகங்கள் நிறைய ஏன்னா தேடி தேடி கற்றுக்கிட்டோம். அந்த மாதிரி வரிசையில் எனக்கு இந்த புத்தகம் லைட் அண்ட் ஷேட், இது வந்து இந்த புத்தகம் வந்து ஓவியர்களுக்கு ஒரு பைபிள்னு சொல்லும். கிட்டத்தட்ட ஒரு என் வாழ்க்கையை புரட்டி போட்ட ஒரு புத்தகம்னா இந்த புத்தகத்தை சொல்ல முடியும். டிசைன் துறைகள்லையும் சொல்லலாம். இது வந்து மிக முக்கியமான புத்தகம். ஏன்னா 1800 அப்படின்னு ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் டிசைன்கிறது எந்த அளவுக்கு பொருளாக உருவாகிருக்கு, அது மக்களின் பயன்பாட்டுக்கு எப்படி வந்திருக்கு. தோராயமாக மனிதன் 20,000 பொருட்களை வந்து தன் மொத்த வாழ்க்கையில் பயன்படுத்துகிறான். அந்த மாதிரி பொருட்கள் எப்படி உருவானதுங்கிற அந்த கதையை சொல்கிற இந்த புத்தகங்கள். அப்புறம் நீங்கள் க்ரியேட்டராக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு ஹேபிட்ஸ் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற இந்த புத்தகம். இப்படி புத்தகங்கள் வாழ்க்கையில் நிறைய ஒரு சந்தர்ப்பங்களையும் நிறைய அறிவுக்கான வெளிகளையும் அகலப்படுத்தும். அந்த வகையில் புத்தக வாசிப்பாளனா நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கண்டிப்பாக எல்லாருமே, குழந்தைகள் உட்பட பெரியவர்கள் உட்பட ஒவ்வொருத்தரும் இந்த புத்தக கண்காட்சிக்கு வரணும். நடக்க போகிற இந்த நிகழ்வை ஒரு வெற்றி நிகழ்வாக மாற்றணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.